ஆவியும் நீரும் கயிர் தரித்திரமும் ஆவி குடிபோன வடிவம் கொண்டு ஒருத்தி வந்திருக்கிறாள் உம்மை சந்திக்க என்று உமது மன்னரிடம் தம்பி சொல்லுங்கள். உடனே சொல்லுங்கள். சொல்ல மாட்டீர்களா? சொல்லுங்கள். தேவி அணிந்திருப்பது
ஒரு சிலம்பு உன்னுடையது என்பதை வெற்றித்து காட்டுவாய். மெய்ப்பித்து என்ன பயன்? இறந்து போன என் கணவனை எழுப்பி தருவீர்களா? பெற்றுள்ள தலைதனை ஒட்டி தருவீர்களா? முடியாதுங்களா? முடியாதுங்களா? ஆனால் ஒன்று, உயிர் போனதால் தொங்கிவிட்ட என் அத்தானின் தலை போல் உங்கள் தலைகளையும் தொங்க வைக்கிறேன். உங்கள் நீதி போனதா? நேர்மை போனதா? மானம் போனதா? மதுரை பாண்டியா, உனது மனைவியின் பழைய சிலம்பிலே உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்க பரல்கள். அப்படியா? எங்கே பார்க்கலாம்? தேவி இப்படி கொடு, இதோ பார். பார்த்தாயா முத்துக்களை? அடுத்த சிலம்பு. மாணிக்கங்கள், தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற ரத்த துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு. மாணிக்கங்கள். அமைச்சர்களே, அரசூரும் சாதவர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீதி கவர்ந்து விட்டதா? வாய் அழைத்து விட்டதா? நெடுஞ்செழியும் பாண்டியனின் ஆரம் மரம் பிறர் அத்தனையும் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? ஐயோ, ஏன் இந்த வாட்டம்? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா, நீ தலை உயர்ந்து நிற்பதை பார்த்து. தமிழ்நாட்டு மறைநூல் திருக்குறள் கேலி பேசுகிறது பாண்டியா, உன் நீதி வழங்க செய்தி கேட்டு. ஆனை சேனை ஆயிரம் ஆயிரம் எதிர்த்து வந்தாலும் அண்ணாத தலைகுனியாமல் படை நடத்தும் உனது வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? வெற்றி திருப்பாடு எங்கே? 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 மன்னா, மாசு படரவும் மாநிலம் நிகழவும் நீதி வழங்கிய உனக்கு செங்கோல் எதற்காக? வேந்தர் குலத்துக்கு இறுதி கற்பிக்க வந்த உனக்கு பெண் கொன்ற குலை எதற்காக? காலமெல்லாம் அழவைத்த காவலனே அழு. என் காதலனை, என் கண்ணாளனை, கண்ணிணைந்த மணவாளனை துடிக்க துடிக்க கொன்றுவிட்ட பாவி அழு. அழு, நன்றாக அழு. கண்ணகி, உன் கணவன் கல்வனன். கல்வனன் ஆராயாமல் அவசரத்தில் கொன்று வருக அவனை என்று ஆணையிட்ட நானே கல்வன். நானே கல்வன். தமிழை தாயகமே, என் தாயே, என்னை மன்னித்து விடம்மா, என்னை மன்னித்து விடு. உங்கள் உயரையே கொடுத்து நிமிர்த்தி